Hi friends, this is Kema. Welcome back to our channel YouTube's BNYS Bachelor of Naturopathy UX Science Udia Counseling Call Letter on the official website la vandu release panirukanga tnhealth.tngov.in and the official website la da. For counseling in the general merit list irukkakudiya candidates ku counseling call letter kuduthirukanga adhe mari special category candidates ku me so in the rendu link ku me description la attach pandren neenga click panni ungalaudaya adha click panninga ungalku indha page vandu open aagum so ungalaudaya ar number date of birth போட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் கால் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட். ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருக்குமே நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிஎன்ஒய்எஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நேரடியாக செலெக்ஷன் கமிட்டி அரும்பாக்கம் சென்னை 6 நேரடியாக போய் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணக்கூடியது. இந்த கவுன்சிலிங் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கால் லெட்டருமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது மஸ்ட். இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் இல்லைன்னா உங்களை அந்த கேம்பஸ்குள்ளேயே என்டர் பண்ண விடமாட்டாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவேவும் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் இந்த பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து ஒரு 3 நாள் வந்து நடக்குது. 1 மார்ச் 14, அடுத்தது 15th and 16th. ஸோ இதில் நம்மளுக்கு டைம் வைஸ் கொடுத்துருக்காங்க. 7 AM காலையில் இந்த 3 நாட்களும் காலையில் 7 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்குது. அதில் 14th மார்ச் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 7 AM வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 10 AMலேருந்து 16th மார்ச் 16th உங்களுக்கு 3:30 PM வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது பிஎன்ஒய்எஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் 2387 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கும்போது நீங்கள் மென்ஷன் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸ்சர்வீஸ்மென்ட் கோட்டா அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கக்கூடிய கோட்டாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண இந்த ஒரிஜினல் ஆஸ் பர் ஷெடியூல் என்ன சொல்லியிருக்காங்களோ டிபிஎஸ் இந்த மென்ஷன் பண்ண சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட், இதோடு நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க கீழே மென்ஷன் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இஃப் அப்ளிகபிள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க கண்டிப்பாக மஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட், ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீ வந்து ₹500 கேஷாக வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் நேரடியாக போகும்போது உங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் யாராவது ஒருத்தங்களை வந்து நீங்கள் கூட அக்கம்பைன் பண்ணிக்கிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸையோ அல்லது ஒரு கார்டியனையோ யாரையோ நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் கவுன்சிலிங்க்கு. இது எதுக்காக அப்படின்னா, அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில விதமான பேனிக் இருக்கும், முடிவெடுக்காமல் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பற்றின நாலேஜ் உள்ளவங்க, பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ அல்லது நெய்பரோ, ஸோ இவங்களை நீங்கள் அக்கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பிஎன்ஒய்எஸ்ல ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆஃப்கோர்ஸ், சீட் வேக்கண்டாக இருந்தால் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்குமே நம்மளுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்ட 3 நாட்களில் வந்து கவுன்சிலிங் நடக்குது. இதில் உங்களுடைய ரேங்க் வைஸும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் வைஸும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எந்தெந்த டேட்டில் எந்த டைமில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.